தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நலசங்கம் நடத்தும் சோலார் ட்ரைனிங் கிளாஸ். இதில் பங்கேற்க வயது வரம்பு கிடையாது. மாணவர்கள், பொதுமக்கள், மின்பணி செய்பவர்கள், சோலாரில் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்கலாம். கட்டணம் வெறும் 1500 மட்டும்தான். தொடர்பிற்கு 9840178209 9094763120. இவ்வளவு பெரிய ஒரு படுதோல்விக்கு காரணமாயிட்டாங்களே, கண்ணு முன்னாடி தெரிஞ்சு பிரிஞ்சிருந்தா தோல்விதான். சரி, ஒன்னா இருக்கிறீங்க, அந்த ரெண்டு பேரும் இரட்டை தலைமையாவது ஒன்னா இருக்கீங்களா? இல்ல, ஜெயக்குமாரை பிடிச்சி உள்ள போடுறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா போய் பாக்குறீங்கன்னு எல்லாத்தையும் தொண்டன் பாக்குறான். அதனுடைய ஒரு பிரவாகமா வெடிச்சு கிளம்புனதான் சையதுகாரோட தீர்மானம். அது ஒரு தனிநபர் தீர்மானமா, தனி மாவட்ட தீர்மானமா நான் பாக்கல. சையதுகான் தீர்மானம், சையதுகானுக்கு பிறகு வேறு சில மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம்ல, அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்ல? அதத்தான் சார் சொன்னேன், ஏன் வரல? அப்படி வராதனால சசிகலாவில இந்த கட்சி ஒற்றுமைப்படுறது அவங்க எல்லாம் விரும்பலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, அல்லது இன்னும் அது ஒரு முதுமை பெறாத கேள்வின்னு தான் நான். கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ் துணிச்சலற்ற தன்மை, நம்பகத்தன்மையற்ற தன்மை, இந்த ரெண்டும் தான் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம். இரட்டை தலைமையில ஒற்றை நிலைப்பாட்டோடு இபிஎஸ் இருக்கிறார், ஆனால் ஓபிஎஸ் வந்து இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்கிறார், அப்படி வச்சு முடியும்? இல்ல, இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது, தான் எடுக்கிற முடிவை செயல்படுத்துகிற அளவுக்கு துணிச்சலற்றவராக இருக்கிறாருங்கிறது பொருத்தமான வார்த்தை. சசிகலாவும் தினகரனும் வந்தால் தான் அதிமுக பலமடையுமா என்ன? இவர்கள் தலைமையில பலவீனமா இருக்குங்கிற உண்மையை மட்டும்தான் நம்ம பேச முடியும். சார், நீங்க தெய்வமா மதிக்கிற எம்ஜிஆர் துரோகின்னு சொல்றாரு சார் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் அல்ல, உங்களுடைய பிரதான எதிர்கட்சியான திமுக பொதுச் செயலாளர் சொல்றார். கிடுகிடுக்க வச்சிருக்கணும், அப்ப துடிக்கலையே. ஆனால் தான் சொல்வதையெல்லாம் மீடியாவில் சொல்ற ஜெயக்குமாரக்காக நீங்க மாநிலம் முழுக்க அவர் அறிவிக்கிறார்னு சொல்லி அது ஓபிஎஸ் அந்த எண்ணத்துல இருக்கிறாங்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல். தொடர் தோல்வி நீங்க பட்டியலிடுறீங்க, ஆனால் பர்சன்டேஜ் அடிப்படையில் வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் 25-30% அதிமுக வாக்குகள் அப்படியே தான் எங்க இருக்கு? எங்க இருக்கு 30%? எங்க இருக்கு சொல்லுங்க. இப்பவே இப்ப ஏன் சார் நீங்க அண்ணாமலை மாதிரி போய் கணக்கு சொல்ல? எடப்பாடி தன் கட்டுப்பாட்டில், இணை கட்டுப்பாட்டில் இந்த கட்சியை கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு வெற்றியை கூட பெறலைங்கிறதா நிஜம். ஏதாவது ஒன்றை காட்டுங்க எனக்கு. மற்ற நிர்வாகிகளுக்கு அந்த உணர்வு இருந்தனால ஒட்டுமொத்தமாக போட்டார். அதை அண்ணாதிமுக இப்படி தோத்துடுச்சேன்னு எந்த தொண்டனாலும் ஏற்றுக்க முடியாது சார். நீங்களாம் சொல்கிறீங்களா எடப்பாடி கௌரவமாக வச்சிருக்காருன்னு, அந்த கௌரவமாக எதுக்கு சையதுக்கான தீர்மானம் போடுறாருன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 20-க்கும் மேற்பட்ட என்ன ஆக போகிறது அதிமுக. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்பிஎல் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், இந்த அதிமுக பரபரப்பு, மீண்டும் ஒரு சசிகலா தினகரன் இணைப்பு நடக்கணும்னு ஒரு கோரிக்கை தேனியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அங்கிருந்து அவருடைய பண்ணை வீட்டில் நடக்குது, அதே ஓபிஎஸ் அதற்கு பிறகு நீக்கத்திற்கான கையெழுத்திலையும் கையெழுத்து விடுகிறார். இதை எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஃபினிஷிங், ஒரு எண்டுக்கு, ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அந்த அதிமுக பிரச்சனைக்கு. இப்போ இன்னும் சில நாட்களிலோ, சில வாரங்களிலோ, சில மாதங்களிலோ, அல்லது அதிமுகவில் சசிகலா தினகரன் இணைப்புக்கான சாத்தியங்கள் இருப்பதா தெரியுதா உங்களுக்கு? இது ஓரிரு வாரங்களில் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர மாதிரி காலம் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லுவேன். இப்போ ஒரு 50-க்கும் மேற்பட்ட கட்சி மாவட்டங்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தை கூட்டி, மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி, சசிகலாவையோ சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையோ அதிமுகவில் இணைக்க மாட்டோம், இணைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வெவ்வேறு வார்த்தைகளை போட்டு அந்த துணையில் எல்லாருமே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்படி தீர்மானம் நிறைவேற்றினது தான் கடைசி நிகழ்வாக இருக்கிற போது சசிகலாவையும் தினகரனையும் கட்சியில் இணைக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டு எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சதான் சையதுகான் போட்ட தீர்மானம். அது ஏன் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஏதோ திடீர்னு அல்லது அவருடைய சுயநலத்துக்கு, சையதுகான் ஏதோ ஒரு 30-35 வயசு வாலிபர் மாதிரியும், அவருக்கு நல்ல அரசியல் எதிர்காலத்தை தேடிக்கிறதுக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக சையதுகான் இந்த தீர்மானத்தை போட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்தால் ரொம்ப ரொம்ப சீனியர். அப்படிப்பட்டவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பார்த்தோன்னா அது அவரோட சுயநலம் இருக்கிறதா நான் பார்க்கல. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது வேற. அந்த தீர்மானத்துக்கான அவசியம் ஏன் வந்துச்சு? ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இயக்கத்தை நாங்கள் காட்டி காப்பாற்றுவோம்,
இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இருந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படின்லாம் ரெண்டு பேரும் சொன்னதை சில பேர் நம்பினாங்க, நம்புறதா நடித்தாங்க, அல்லது எதிர்கருத்து இருந்தால் கூட அதை சொல்ல தயங்கி அமைதியாக இருந்தாங்க. சரி, இவங்க காப்பாற்றிடுவாங்க போல, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற வரைக்கும் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க. அந்த ஆட்சி கையில் இருந்த போதே, பணபலம் கையில் இருந்த போதே, அதிகாரம் கையில் இருந்த போதே நடந்த அத்தனை தேர்தல்களையும் தோல்வியை சந்தித்தாங்க. 21 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலாகட்டும், அதோடு சேர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதன் பிறகு நடந்த 23 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு எல்லாத்துலேயும் தோல்வியை சந்தித்தாங்க. சட்டமன்ற பொது தேர்தல்லையும் தோல்வி. நான் தான் எம்ஜிஆருடைய வாரிசு, ஜெயலலிதாருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய குல்லாவே தன் தலையில் சுமந்துக்கிட்டு தான் எம்ஜிஆரவே மாறிட்டதாகவே சொல்லி, ஆனால் தப்பு இல்லை, எம்ஜிஆருக்கு பிறகு அவரை போன்ற செல்வாக்கு எனக்கு வந்துடுச்சுன்னு ஜெயலலிதா கூட சொன்னதில்லை. ஆனால் எடப்பாடி தன்னை நம்பினார், அல்லது அவருக்கு இருக்கிறதா சொன்னதை அவர் நம்பினார், தன்னை சுற்றி இருந்தவர் சொன்னதை நம்பி இந்த இயக்கம் ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு யாரோ ரோட்டில் போகிறவங்க சொல்லலை. மத்திய உளவுத்துறை தன்வசம் வைத்திருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதை கூட புறம் தள்ளி என்னால் ஆட்சி கட்டில் அமர வைக்க முடியும், இணைப்பு யாரையும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஓபிஎஸ்ஐயும் கூட அதுக்கு ஒப்புக்கொள்ள வச்சு, ஏன்னா இணைப்பு அவர் ஒத்துக்கிட்டார், ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார் அமித்ஷா முன்னிலையில். இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், சில பேர் ஒத்துக்கிறாங்க, இன்னும் சில பேர் மிக உறக்க வருங்காலங்களில் கூட ஒத்துக்கலாம் அந்த இரவில் என்ன நடந்ததுன்னு. அப்போது அதையெல்லாம் சொல்லி இணைப்பு சாத்தியம் தேவையில்லை, அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார். ஆட்சி பொறுப்பை இழக்கிறதே தோல்வி தான். நான் 60-66 கௌரவமாக ஜெயிச்சோம் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போது இவருங்க கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்ட நாள் முதலாக சந்தித்த அத்தனை தேர்தல்களையும் தோல்வி. தோல்வின்னா 50% மேலான வெற்றியை பெறணும் உள்ளாட்சி தேர்தலெலாம். அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்குன்னா 9 தொகுதி வேணும்னு ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. கரெக்டாக 9 தான் ஜெயித்தான். ஆனால் அதை விட அதிகமாக 13 திமுக ஜெயித்தது, எதிர்கட்சியாக இருந்த திமுக ஜெயித்தது. அப்போது தங்களை தொடர்ந்து இவங்க நிரூபிச்சுக்கிட்டே வர்றாங்க, தங்கள் ஆளுமையற்றவர்கள் அல்லது தாங்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வர்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆட்சி கையில் இருந்தனால யாரும் எடுத்து பேசலை. இன்னொன்று, ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை சந்திக்கிற போது தொண்டன் மனத்தில் ஏற்படுகிற தாக்கம், சட்டமன்ற தேர்தலில் தான் சார்ந்த கட்சி தோற்கிற போது ஏற்படுத்துகிற தாக்கம், இதுக்கும் உள்ளாட்சி தேர்தலில் அவன் மனதில் ஏற்படுத்துகிற தாக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே 6 சட்டமன்ற தொகுதியில் அடங்கின ஒரு எம்பி தேர்தலில் அவர் தோத்துட்டாரப்பா என்னப்பா, ஆமாம் அந்த ஊருக்காரனை கூட நிற்க வச்சா நம்ம ஊருக்காரன் எப்படி ஓட்டு போடுவான் அப்படின்னு சொந்த கட்சிக்காரனே சொல்லி காட்டுவான். சட்டமன்ற தேர்தலையும் கூட என்னம்மா ராமசாமி கேட்டார் குப்புசாமி நிறுத்தினா எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போவானே தவிர, உள்ளாட்சி தேர்தலுங்கிறது அவன் மனசோடையும் உடலாலையும் உள்ளத்தாலையும் ஒட்டி நடக்கிற ஒரு தேர்தல். தான் வசிக்கிற தெரு, அடுத்த தெரு, காய்கறி வாங்க போகிற தெரு, மன்னனை வாங்க போகிற தெருன்னு அந்த 3-4 தெருக்குள்ளே நடக்கிற அத்தனை உண்மையை அவனுக்கு தெரியும். இங்கே நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாமே, ஏன் தோத்தோம், நம்மால் பாரு 30 ஓட்டில் தோத்துட்டானே, ஆமாமுக்கா 40 ஓட்டு வாங்கிச்சு, ரெண்டையும் சேர்த்தா ஜெயிச்சிருப்போமே, இப்படி சின்ன சின்ன உதாரணங்களாக சொல்கிறேன். அந்த கேண்டிடேட்டுக்கு மேலே இவனை போட்டுருந்தா திமுக கேண்டிடேட் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒப்பிட்டு அந்த வேதனையை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு எந்த கட்சிக்காரனுக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கிடைக்கும், அண்ணாதிமுகக்காரனுக்கும் அது தெரிஞ்சது. அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு படுதோல்விக்கு காரணமாயிட்டாங்களே, கண்ணு முன்னாடி தெரிஞ்சு பிரிஞ்சிருந்தால் தோல்வி தான், பலவீனமாக இருந்தால் தோல்வி தான், சரி ஒன்றா இருக்கிறீங்க, அந்த ரெண்டு பேரும் இரட்டை தலைமையாவது ஒன்றா இருக்கீங்களா, இல்லை ஜெயக்குமாரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் பார்க்குறீங்கன்னு எல்லாத்தையும் தொண்டன் பார்க்குறான். அதனுடைய விளைவை தேர்தல் முடிவில் பார்த்த பிறகு அதனுடைய ஒரு பிரவாகமாக வெடித்து கிளம்புனதான் சையதுகாரனுடைய தீர்மானம். அது ஒரு தனிநபர் தீர்மானமாக, தனி மாவட்ட தீர்மானமாக நான் பார்க்கல. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனுடைய எண்ணமும் அதுதான், இல்லை சசிகலா தலைமையை இருக்கணும், தினகரன் வழிநடத்தணும் அப்படின்றது இல்லை, இந்த தலைமையால் இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக வழிநடத்த முடியலங்கிற அந்த உண்மை தான் அந்த தீர்மானத்தை முதல் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். சரி, சையதுகான் தீர்மானம், சையதுகானுக்கு பிறகு வேறு சில மாவட்டங்கள்லேருந்து இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்துருக்கலாம்ல, அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்லை அதைத்தான் சார் சொன்னேன், ஏன் வரலை, அப்படி வராதனால சசிகலா இந்த கட்சி ஒற்றுமைப்படுறது அவங்களாம் விரும்பலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அல்லது இன்னும் அது ஒரு முதுமை பெறாத கேள்வின்னு தான் நான் பார்ப்பேன். அதுக்கு என்ன காலம் இருக்குன்னு சொல்கிறேன், அவன் வெள்ளிக்கிழமை தீர்மானம் போட்டாங்களா, சனிக்கிழமை விழுப்புரம், ஞாயிற்றுக்கிழமை வேலூர், திங்கக்கிழமை நாகப்பட்டினம், அல்லது திங்கக்கிழமை மற்ற எல்லாரும் இப்படி எதிர்பார்க்கறது தப்பு, உணர்ச்சிங்கிறது அப்படி வராது, அதற்கு பல காரணிகள் இருக்குது. அது ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற மாவட்டத்திலேயே போட்டோன்னா அதுக்கான வேல்யூ அதிகம். இதுவே வேலூர் கிழக்கு மாவட்டம் அப்படி இப்படின்னு போட்டுருந்தா நம்ம இவ்வளோ பெருசாலாம் எடுத்துருக்க கூட மாட்டோம், இந்த முக்கியத்துவம் கிடச்சிருக்காது. ஒருங்கிணைப்பாளரை மேடையில் வச்சுக்கிட்டு அவரை அந்த அரங்கத்திலேயே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு அவர் முன்னாடி அவர் காதுக்கு கேட்குற மாதிரியே பேட்டி கொடுக்குறீங்க, சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்கணும்னு சொல்கிறப்போ தான் அவருடைய முக்கியத்துவம் நமக்கெல்லாம் புரியுது. இது ஒரு மாவட்ட தீர்மானமாக நான் பார்க்கல. சரி, மற்ற மாவட்டங்கள் இப்படி இருக்கானா, ஏன் சார் வரலன்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கு காலம் கணிஞ்சு வரணும், மற்றவங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம், ஓபிஎஸ்க்கே தைரியம் இல்லை. நீங்கள் அந்த தீர்மானத்தை போட மனதளவில் ஆதரவாக இருந்ததும் ஓ ராஜாவை, தன் தம்பி ஓ ராஜாவை கட்சி விட்டு நிற்கணும் வேறு வேறு நிகழ்வு.
இந்த தீர்மானத்தை ஏன் போட்ட அப்படின்றதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கல. இன்னும் பல நிர்வாகிகள் நீக்கியிருக்காங்க. அதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் மாறி ஓட்டு போட்டதுக்காக, ஏதோ எல்லா அடுத்தடுத்த நாள் நடந்ததுனால ஏதோ சசிகலாவுக்கு சாதகமாக நடந்ததுனால எல்லாத்தையும் நீக்கிறாருன்ற ஒரு பிம்பம் வருது. அது உண்மை அல்ல. ஆனால் நீங்கள் போட்ட தீர்மானத்தை நம்பி தான் ஓ ராஜா சந்திக்க போகிறார் சசிகலாவை, ஓ அப்போ இணைஞ்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு நம்பி தான் போகிறார். அப்படி நம்பி போன தம்பி ஒரு கட்சியை விட்டு நிற்கிறார் தன் கையெழுத்தை போட்டு. இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிளவு நடந்துடுச்சு, அந்த பிளவு இணைப்பாகிறது காலம் தீர்மானிக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ்னுடைய துணிச்சலற்ற தன்மை, நம்பகத்தன்மையற்ற தன்மை, இந்த ரெண்டும் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். ஒன்று அவர் தைரியமாக இருந்தால் ஆமாம் என் முன்னாடி தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லணும், இல்லை என் சம்மதம் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா மற்ற ஒட்டுமொத்தமாக பல்வேறு மிகப்பெரும்பான்மையான மாவட்டங்கள் போட்ட தீர்மானத்துக்கு மாறா சையதுகான் தேனி மாவட்ட அதிமுக தீர்மானம் போட்டது இன்றைக்கி சையதுகானை கட்சி விட்டு நீக்கிருக்கணும், ஏன் நீக்கலை? இந்த குழப்பம், இந்த தயக்கம், இந்த தெளிவற்ற தன்மை கட்சியினுடைய தலைவரான ஓபிஎஸ்க்கு இருக்கிறனால தான் அந்த வார்டிலே ஒரு தோக்குறாரு. உங்களை ஒரு தலைவராக செல்வாக்கு மிக்க தலைவராக உங்களை மக்களும் நினைக்கல, தொண்டனும் நினைக்கல. இரட்டை தலைமையில ஒற்றை நிலைப்பாட்டோடு இபிஎஸ் இருக்கிறார், ஆனால் ஓபிஎஸ் வந்து இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்கிறார். அப்படி வச்சுக்க முடியும், இல்ல இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. தான் எடுக்கிற முடிவை செயல்படுத்துகிற அளவுக்கு துணிச்சலற்றவராக இருக்கிறாருங்கிறது பொருத்தமான வார்த்தை. யாருக்கு பயப்படுறது தெரியல. அவர் அழுத்தங்களுக்கு பணிகிறார், பயப்படுறாருங்கூட பணிகிறான்னு சொல்ல, பயப்படுறான்னு சொல்றது கொஞ்சம் கொச்சையா கூட இருக்கலாம். எடப்பாடி கொடுக்குற அழுத்தங்களுக்கு அவர் பணிகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டுமில்ல, அது நிரூபிச்சுக்கிட்டே வரார். ஏன்னா உதயகுமார் போய் பேசுறாரு, அடுத்த நாள் நடக்கிற செயலர் கூட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க. ஓபிஎஸ் நாலேஜ் இல்லாமல் நடக்குமா? அவர் ஒன்றும் மாவட்ட செயலர் இல்லை, ஆனால் அவருக்கு தெரியாம இங்கே கூட்டத்தை கூட்டிட முடியுமா? செயலர் கூட்டத்தை சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், இல்ல அது எந்த புள்ளியில ஓபிஎஸ் காம்ப்ரமைஸ் ஆகிறாருன்னு அது தெரியல. அப்படிலாம் நம்ம பின் பாயிண்ட் பண்ணி குற்றச்சாட்டு சொல்றத உரிமை நமக்கு கிடையாது. நம்ம அரசியல் ரீதியாக தான் அந்த பிரச்சனையை அணுகணுமே தவிர, ஓபிஎஸ் குச்சியை காமிச்சு மிரட்டினாங்க, துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினாங்க, பணப்பெட்டியை கொடுத்து வாய் அடைச்சிட்டாங்க அப்படின்னு பிறர் பேசுகிற பிறர் சொல்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க நான் தயாரா இல்ல. ஆனால் அழுத்தம் திருத்தமா ஒன்று சொல்லுவேன், ஓபிஎஸ் அந்த துணிச்சலற்ற தன்மை தான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்ப அடுத்த கட்ட நிகழ்வா தினகரனையும் சசிகலாவையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கலாம், அதுதான் நமக்கு பலம்னு அவர் அதுலயாவது கொஞ்சமாவது உறுதியா இருக்காரா இல்லையா? இல்ல அந்த எண்ணம் இருக்கா? அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் தான் வசிக்கிற தன் சொந்த மாவட்டமான கட்சியினுடைய தேனி மாவட்ட நிர்வாகிகள் தன் முன்னாலேயே கூடி தன் காது படவே தன் கண் படவே தீர்மானத்தை நிறைவேற்றுறது அவர் ரசிக்கிறார், பார்க்கிறார், அமைதியா இருக்கார். அந்த எண்ணம் அவருக்கு இல்லைங்கிறத யாருமே மறுக்கல, அவரே மறுக்க மாட்டார். அதனாலதான் அவரே அவருடன் ஞாபகப்படுத்தினார், ஒன்னா இருக்கணும், சசிகலா பத்தி பேசவும் சாஃப்டாவே பேசிட்டு இருந்தார். ஆனா அப்படி தான் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள்ல உறுதியா இல்லாமல் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துறதுக்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிறாங்கிறதா நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதுக்காக நம்ம அவருக்கு போய் கற்றுக் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு அரை கிலோ எடுத்து துணிச்சலை கொண்டு கொடுக்க முடியாது, ஒரு நம்பகத்தன்மை எடுத்து நான் கொடுக்க முடியாது. அவருக்கா வரணும் சார். அப்படி இல்லைன்னா தேனி மாவட்டத்துக்கு மட்டும் இப்போ அந்த ஒரு தைரியம் வந்திருக்கு, அந்த உணர்ச்சியை வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க. மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அது இருக்கும். அது சசிகலாவுக்கு ஆதரவான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போது இருக்கிற தலைமைக்கு தகுதி இல்லைங்கிற எண்ணம் தமிழ்நாடு முழுக்க வந்துடுச்சு. அதை எந்த வடிவத்தில் எப்போ யார் பின்னணியில அல்லது யாரை நம்பி அவங்க வெளிப்படுத்த போறாங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதையெல்லாம் யூகம் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. சசிகலாவும் தினகரனும் வந்தால்தான் அதிமுக பலமடையுமா என்ன? இவர்கள் தலைமையில பலவீனமா இருக்குங்கிற உண்மையை மட்டும் தான் நம்ம பேச முடியும். இப்போ இவர்கள் தலைமையில இவருடைய கட்டுப்பாட்டுல கட்சி வந்த பிறகு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது அறிவீனம். ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வெற்றியும் தோல்வியும் தான் வரும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற திமுக பல தோல்விகளை தொடர்ந்து செஞ்சதுனாலதான் 10 வருஷம் அவங்க எந்த பொறுப்புக்கும் வர முடியலன்றது ஒண்ணு இருக்கு. சோ வெற்றி தோல்வியை பத்தி யாரும் கவலைப்படல, ஆனா தோல்வியவே சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி தோல்வி வந்த பிறகு அதை பத்தி ஆராய மாட்டோம், அதை பத்தி விவாதிக்க மாட்டோம், அதை பத்தி ஆய்வு பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அப்ப தொண்டர்களுக்கு உங்க மேல சந்தேகம் வரும். நாங்க இயக்கத்தை கட்டி காப்போம்னு சொன்னீங்க, சொன்னபடி நடந்திருந்தீங்கன்னா தினகரனுக்கும் இங்க வேலையில்ல, சசிகலாக்கும் இங்க வேலையில்ல, வேற எக்ஸ் ஒய் யாருக்குமே வேலையில்லை. சோ நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் கட்சியை வச்சிருக்க போய் இப்படி அடிமையா கொண்டு போய் பிஜேபி கிட்ட விட்டுங்கிற வார்த்தை ஒரு காலம் வரைக்கும் இருந்துச்சு, இப்ப தனியார் கொஞ்சம் அது சத்தம் குறைவா இருக்கு. ஆனால் இந்த இயக்கத்தை வெற்றிகரமா நடத்திட்டு போக முடியல தெரியல அப்படிங்கிற உண்மையை இவர்களே படம் போட்டு காமிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், ஜெயக்குமாருக்கு வந்து மாநிலம் தலைவிய ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, என்ன அவசியம் வந்துச்சுன்னு கேட்கறாங்க எல்லாரும், என் காது பட கேட்கிறாங்க, நானும் பலரோட தொடர்புல இருக்கிறவன் தானே, எதுக்காக மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எதுக்காக நடத்திருக்கணும், ரெண்டு விஷயத்துக்காக நடத்திருக்கணும் அதிமுக மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டம் திமுகவை கிடுகிடுக்க வச்சிருக்கணும். ஒன்று, முன்னாள் அமைச்சர்கள் மீது ரெய்டு நடந்துச்சு, பல வாரியாக நடந்துச்சு, கோயம்புத்தூரில், நாமக்கல்ல, கரூரில், புதுக்கோட்டையில், இங்கே தருமபுரியில் நடக்கிற போது, மாநிலம் முழுக்க நடக்கிற போது இது அதிமுகவை அழிப்பதற்கான முயற்சி, அரசியல் பழிவாங்கல்,
நாங்கள் மக்கள் நலனை மனசுல வச்சு நடந்த ஆட்சியை கொச்சைப்படுத்துற மாதிரி அப்ப முறையே நடந்ததா பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறீங்கன்னு மாநிலம் முழுக்க நடத்திருக்கணும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தல. எம்ஜிஆர் தான் உங்களுக்கு தெய்வமே, ஜெயலலிதா அடுத்து கட்சியை தொடங்கினவர் நிறுவனர். அந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு துரோகம் செய்தார்னு துரைமுருகன் ஒரு வார்த்தையை பேசுறார். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? வேலூர்ல இருக்கிற துரைமுருகன் வீட்டு வாசல்ல எடப்பாடி போய் முற்றுகையிட்டு இருக்கணும், சென்னை வீட்டை ஓபிஎஸ் முற்றுகையிட்டு கைதாயிருக்கணும். ஏன்னா அது சட்டவிரோதம். ஒரு வீட்டை முற்றுகையிடுவது, அமைச்சருடைய வீட்டை முற்றுகையிடுவது சட்டவிரோதம். சட்டவிரோதத்தை செய்யறது தான் அறப்போராட்டம்னு சொல்றோம், கைதாகிறோம். அன்னைக்கு செஞ்சாங்களா ரெண்டு பேரும்? மாநிலம் முழுக்க அடுத்த நாளே ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்களா? சார், நீங்க தெய்வமா மதிக்கிற எம்ஜிஆர் துரோகின்னு சொல்றாரு சார் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் அல்ல, உங்களுடைய பிரதான எதிர்கட்சியான திமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றார். கிடுகிடுக்க வச்சிருக்கணும், அப்ப துடிக்கலையே. ஆனால் தான் சொல்வதையெல்லாம் மீடியாவில் சொல்ற ஜெயக்குமாரக்காக நீங்க மாநிலம் முழுக்க அவர் அறிவிக்கிறார்னு சொல்லி அந்த ஓபிஎஸ் அந்த எண்ணத்துல இருக்கிறாங்கிறத எனக்கு கிடைச்ச தகவல். ஆனால் அவரால் எடுத்து பேச முடியல. அப்போ இந்த கட்சி எந்த திசையில போகுது? இப்படி தவறான முடிவுகளை யார் எடுக்கிறா? அப்படி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து செய்யறாங்களே, இதுக்கு ஒரு விடிவுகாலம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற, ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்கிற அந்த வாய்ப்பு யார் மூலமா எப்பங்கிறது தெரியாதனாலதான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். அதுக்கு ஒரு சின்ன வடிவமா ஓபிஎஸ் இருக்கிறாரோன்னு அப்பப்ப நம்பிக்கை வர்றதுனால, ஏன்னா அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. ஓபிஎஸ் தனிநபர் தான், அவரை நம்பி பெருசா எந்த பெரிய கூட்டமும் கிடையாது, ஆதரவாளர் வட்டமும் கிடையாது. ஆனால் அவர் கையில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பதவி மிகப்பெரிய பதவி, சட்ட ரீதியா நான் சொல்றேன். அதை நம்பிதான் பல பேர் அவர் முன்னாடி சரி ஓபிஎஸ்ஸா ஏதாவது செய்வாரோ, அவர் தான் சசிகலா, சசிகலாங்கிறத விட சசிகலாங்கிறது ஒற்றை நபருங்க, மிகப்பெரிய ஆளுமை, நான் மறுக்கல அதை. சசிகலா இணைஞ்சிட்டா அண்ணா ஒற்றுமை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னொரு இயக்கமாகவே பிளவுபட்டு தனியாக இருக்கிற தினகரனும் இணைஞ்சாதான் அதுக்கு பேர் இணைப்பு. ஸோ சசிகலாங்கிறது சசிகலாங்கிற தனிநபர் மட்டுமல்ல, அதில் அமமுகவையும் சேர்த்து தான். அதனால தான் ஒரு ஒரு மணி இந்த தீர்மானமே சசிகலாவையும் தினகரனை இணைக்கணும்னு தான் அந்த வாசகங்கள் வருது. அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறது அந்த எண்ண ஓட்டத்தில் ஓபிஎஸ்ஸும் இருக்கிறாருன்னு நம்பி தான் சையதுகான் தீர்மானம் போடுறார். அந்த சையதுகான என்ன கதியாக்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பேசலாம். இதுல வந்து இபிஎஸ் பொறுத்தவரையில கட்சியை சரியா கொண்டு வந்துட்டாரு அவர், ஒன்னும் ரொம்ப வந்து கீழ்நிலையில எல்லாம் கட்சியை கொண்டு போல, தொடர் தோல்வின்னு நீங்க பட்டியலிடுறீங்க. ஆனால் பெர்சன்டேஜ் அடிப்படையில வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் 25-30% அதிமுக வாக்குகள் அப்படியே தான் எங்க இருக்கு, எங்க இருக்கு 30% எங்க இருக்கு சொல்லுங்க. இப்பவே இப்ப ஏன் சார் நீங்க அண்ணாமலை மாதிரி போய் கணக்கு சொல்லுங்க. அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, 8% சென்னையில ஓட்டு போட்டாங்க, எங்க போட்டாங்க? அப்ப அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? 30% எங்க சார் ஓட்டு போட்டாங்க? நீங்க நல்ல பெர்சன்டேஜ், நல்ல கௌரவமான வெற்றி, 66 இடம் ஜெயிச்சது, 60க்கு மேல ஜெயிச்சது எடப்பாடியால, இது எங்களுக்கு தோல்வி, அண்ணா திமுகவால கிடைச்ச வெற்றி, அது எங்களுக்கு தோல்வி இல்லைன்னு ஆதிராஜாராம் மூத்த தலைவர் அவரு அதிமுகவால அவரு சொல்றாரு. இல்ல இல்ல சார், வெற்றியும் தோல்வியும் நாங்க பார்க்காத வெற்றியா, நாங்க பார்க்காத தோல்வி இல்ல இல்ல. ஆதிராஜாராமன் மதிக்கிறது எல்லாம் தனிப்பட்ட விஷயம், அவருடைய கருத்துக்கெல்லாம் நம்ம எதிர்க்கிறது பேசிட்டு இருந்தோம். ஒரு அரசியல் இருக்கட்டும், அதை பத்தி எல்லாம் நம்ம தனியா சொல்ல வேண்டாம். எடப்பாடியுடைய நிலைப்பாடுனா ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன, அதை தான் நான் பேச முடியும். அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. அப்படி பார்த்தா சையதுகான் கருத்தை எடுத்து பேசுங்க, ஏன் ஆதிராஜாரம் குறிப்பிட்டு பேசுறீங்க சொல்லுங்க சார். சையதுகான் கருத்தும் அந்த மாவட்டத்துக்கு கருத்து தான், அதை தாண்டி நீங்க திண்டுக்கல் கருத்து கூட அது கிடையாது, அந்த உண்மையை நான் ஏத்துக்கிடுவேன். ஸோ அவங்கள தனிநபர்களா மதிக்கிறது வேற, அவங்க வெளியிடுற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்றும் கட்சிக்காரன் கிடையாது. கட்சியினுடைய விஷயங்களை, அவர்கள் நடந்துக்கிற விஷயத்தை அரசியல் ரீதியாக நம்ம விமர்சிக்கலாம். அப்படி பார்த்தா எடப்பாடி தன் கட்டுப்பாட்டில், இணை கட்டுப்பாட்டில் இந்த கட்சியை கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு வெற்றியை கூட பெறலைங்கிறதா நிஜம். ஏதாவது ஒண்ணு காட்டுங்க எனக்கு சொல்லுங்க சார். அவங்களுடைய வாக்கு சதவீதம், வாக்கு சதவீதத்துக்குள்ள போறதுக்கு பேரா சார் வெற்றி? தேர்தல் எதுக்காக சார் போட்டிருங்க? எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை வென்று 36% வாக்குகளை நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு எந்த மேடையில யாருடைய குரலையாவது கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க சார். கேட்டிருக்கீங்களா? நீங்களும் உங்க வயசுக்கு எத்தனையோ தேர்தல்கள்ல காதுல கேட்டிருப்பீங்க பிரச்சாரங்களை. என்ன சார் சொல்லுவாங்க? ஆட்சியை பிடிப்போம், உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம், நாங்கள் கோட்டையை பிடிப்போம், கோட்டையில் அமர்வோம் தானே நீங்க பிரச்சாரத்தை கேட்டிருக்கீங்க. அதுதானே சார் நோக்கம், 36% வாங்குறதா நோக்கம்? 36 நீ வாங்கினா 37 வாங்கி ஆட்சியை நான் பிடிப்பேங்கிறதா நோக்கமா இருக்கணும். நாங்க 36 வாங்கிட்டோங்கிறது பெருமை கிடையாது, அது வெற்றியும் கிடையாது. இல்ல, தினகரனோ சசிகலாவோ இருந்திருந்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்திருப்பாங்கன்னு எஸ்பிஎல் நினைக்கிறீங்களா? இல்ல, அது யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா பிரிந்திருக்கிற இயக்கங்கள் ஒன்று கூடுறது வந்து வெறும் அரித்மேட்டிக்கா பார்க்க கூடாது. கேசிபி சேர்த்தே சொல்ற தனி நபர் ஒற்றை வாக்குன்னு கூட வச்சுக்கோ, அவரு கூட ஏன் சார் நீங்க வெளியே விடுறீங்க? ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள், ஜெயலலிதாவுடைய உண்மையான விசுவாசிகள் பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ஜெயலலிதா இல்லை, எந்த இயக்கத்துக்கே பிறந்த இயக்கம் பிளவுபட்டா பலவீனம் தான்.
அவர்கள் ஒன்று சேர்றபோது அரித்மேட்டிக் மட்டும் வேலை செய்யாது, கெமிஸ்ட்ரியும் வேலை செய்யும். அது உரிய நேரத்தில் நடந்து அந்த கெமிஸ்ட்ரி பூதாகரமாக வேலை செய்யும். அதெல்லாம் கடந்து போயிடுச்சு, இன்னொரு அது வரட்டுங்கிற நாள். அது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற போது அதுக்கான நிர்பந்தமும் தேவையும் வரும். இப்போ என்ன தேவை இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ இந்த பேச்சு ஆரம்பிச்சது யாரு? தினகரனோ சசிகலாவோ அல்ல. இந்த தோல்வியினுடைய வேதனையை தாங்க முடியாமல் சையத்கான் போட்ட தீர்மானம் இது. மற்ற நிர்வாகிகளுக்கு அந்த உணர்வு இருந்தனால ஒட்டு மொத்தமாக போட்டார். அதை அண்ணாதிமுக இப்படி தோத்துடுச்சேன்னு எந்த தொண்டனாலும் ஏற்றுக்க முடியாது சார். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா எடப்பாடி கௌரவமாக வச்சிருக்காருன்னு, அந்த கௌரவமாக எதுக்கு சையத்கான் தீர்மானம் போடுறாரு சொல்லுங்கள். நிலைப்பாடு அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு எந்த வகையில் பயனுள்ளதா இருக்குதா பாக்குறீங்க, அல்லது அதனுடைய வீழ்ச்சிக்கான நிலையையும் கொண்டு போறாருன்றது? அதிமுக இந்த கதிக்கு ஆளானது காரணம் எடப்பாடி தான். அதுல மாற்று கருத்து இல்லையே, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். உள்துறை அமைச்சரா இருக்கிற அமித் சார் ரெண்டு பேரையும் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் படி அதிமுக ஆட்சிக்கு வராது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் அப்படி 100 கூட வராதுன்னு சொல்லுது. அதனால பிரிஞ்சிருக்கிறவங்களா சேருங்க, அப்படி சேர்றதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொன்னபோது ஓபிஎஸ் அதை ஆமோதிக்கிறார். அந்த ஓபிஎஸ்ஸை அமித்ஷா முன்னாடியே அவர் கையை மறுத்தி அமைதியாக இருக்க சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதிப்பட சொன்னவர் எடப்பாடி. சொன்னபடி ஜெயிச்சு காமிச்சிருந்தா சசிகலாவுக்கு வேலையே இல்லை சார். தினகரனை பற்றி பேச்சே வராது சார். டெல்லியில் போய் சபதம் போடுற மாதிரி போடுறார். உங்களை மாதிரி ஊடகங்கள் அதை கொண்டாடினாங்க. எடப்பாடி சபதம், சசிகலாவுக்கு இடமே இல்லை. சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க. சொல்கிற உரிமையும் தகுதியும் எடப்பாடிக்கு இருக்குது. சொன்னபடி ஜெயிச்சு காமிச்சிங்களா? அப்படி இல்லைன்னா தோல்வியை தன் தோளில் சுமக்கணும். அவன் தான் நிஜமான தலைவன். புரியுதுங்களா? தோல்வியை தன் தோளில் சுமக்கணும் சார். பொறுப்பு அவங்க எடுத்துக்க, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தோல்வியோ வெற்றியோ பொறுப்பை தாங்க எடுத்துக்கணும். இன்னும் பெருந்தன்மையான தலைவர்கள் வெற்றியை கொண்டு தொண்டர்கள் மத்தியில் கொடுப்பாங்க, மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. இது உங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லுவாங்க, தோல்வியை தாங்கள் சுமப்பாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை பற்றி வாய் திறந்துருக்கிறாரா? ஒரு அறிக்கை கூட, ஒருவேளை நான் பேப்பர் படிக்கிறத சில நாள் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். நீங்கள் படிச்சிங்களா? இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் சொன்னாரா சார்? ஓபிஎஸ்க்கு முன்னாடி அவர் தான் சொல்லியிருக்கணும். நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், சண்டை போட்டு அறிவிக்க வச்சிங்க. ஓபிஎஸ்ஸை 10 மேற்பட்ட மந்திரிகள் அவர் வீட்டுக்கு அனுப்பி 2 முறை நிர்பந்தப்படுத்தி அந்த அறிவிப்பை செய்ய வச்சது எடப்பாடி. தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் சொன்னாரா? என்ன சார் நாகரிகம் அது? சொல்லுங்கள். நீங்கள் எடப்பாடி எடப்பாடி சொல்லி, எடப்பாடி நான் ஏன் சும்மா சொல்கிறேன்? எனக்கு நான் சொத்து தண்டையா இல்லை எனக்கு வேறு எதுவும் பகையாக கிடையாது சார். அரசியலாக பார்க்குறேன் நான். அத்தனை பொறுப்புகளை தான் சுமந்தவர், அந்த விளைவுகளை தான் தான் பொறுப்பாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் நான். சார் தான் சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க நான் சொல்கிறேன், இல்லை அரசியல் துறவரம் போங்கன்னு சொல்கிறோமா? இல்லையே. இந்த தோல்விக்கு பிறகாவது அதை பற்றி ஆராயுங்க. எதுக்காக இந்த தோல்வின்னு விவாதிங்கன்னு தான் கட்சியோட முன்னணியெல்லாம் கேட்குறாங்க. இல்லை சார், இதில் இபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் கட்சியோ எம்ஜிஆருடைய லெகசியோ அம்மையார் ஜெயலலிதா லெகசியோ வச்சுக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். இங்கே ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி போயிடக்கூடாதுன்ற அதை அவர் வெளிப்படையாக சொல்லட்டும் சார். உறுதிப்பாட்டை மட்டும் சொல்றேன். ஆனா சசிகலாவை சேர்த்துக்கிட்டா கட்சிக்கு நல்லது, தினகரன் ஒன்றா சேர்ந்தால் கட்சிக்கு நல்லதுன்னு ஓபிஎஸ் பல நேரங்களில் நினைச்சும் சில நேரங்களில் வெளிப்படையாக சொல்லியும் அந்த முடிவில் உறுதியாக இருக்க மாட்டார். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எதனால நேர்மையானர்னு எடப்பாடி சொல்கிறேன், புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்தில். ஆனால் தான் அப்படி உறுதிப்பட எடுத்த முடிவு கட்சியை அழிவு பாதை கொண்டு போதுங்கிற உண்மையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் ஒரு தலைவனுக்குரிய இலக்கணமாக அவர் இல்லைன்னு தான் நம்ம அதையும் சேர்த்தா சொல்லணும். அழிவு பாதைக்கு கொண்டு போறதா நீங்க பதிவிடுறீங்க, ஆனா அவர்கள் அவரோடு இருந்த முக்கிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் யாருமே இதுல வந்து வெளியே வந்து ஆமா ஒரு பொது பார்வை பாருங்க. ஒரு கட்சியில் நடக்கிற விஷயத்தை அத்தனை வந்து ஒருத்தரா வந்து பேட்டி கொடுப்பான் எதிர்பார்க்கறது முதல்ல அதிகப்படியான ஒரு விஷயம். எப்படி அதுதான் சொல்றேன், இது நம்மளுடைய ஆர்வத்துக்கு வேணா தீனி போடலாம். ஒரு கட்சியினுடைய செயல்பாடு அப்படி இருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? சையதுகான் இன்னைக்கு போட்ட தீர்மானமே தப்பு தான் நான் சொல்லுவேன் ஒரு வகையில். ஏன்னா இது கட்சி கட்டுப்பாட்டை ஒருவேளை மீறுற செயல் சொல்லும். ஏன்னா அந்த சையதுகான் மாதிரியான தொண்டர்களுடைய உணர்வுகளை கருத்துக்களை ஓபிஎஸ் எடப்பாடி கேட்டிருந்தானோ சையதுகான் இப்படி ஒரு தீர்மானமே போட்டிருக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்போ அந்த தொண்டர்கள் அந்த நிலைக்கு கொண்டு போறது யாரு? நீங்கள் சொல்றீங்களே கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு எடப்பாடின்னு. அந்த எடப்பாடி கீழே சையதுகான் இல்லையா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சரி, அதிமுகவினுடைய தேனி மாவட்ட செயலர் யாரு? சையதுகான் தான். அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் யாரு? பொறுப்பை எடப்பாடி சுமக்கணுமா கூடாதா?
இல்லை தேனி மாவட்டம் ஓபிஎஸ் மாவட்டம் சொல்லிட்டு ஒதுங்குவாரா? அப்போ அந்த பக்கம் கிடைச்ச வெற்றியை போகிற தன் வெற்றி இல்லைன்னு சொல்லுவாரா? நீங்கள் சொல்கிறீங்களே பெருமை மிகுந்த வெற்றியை பெற்றார், அப்படி ஒன்றும் பெருசாக தோல்வி இல்லையா சார்? ஆட்சி எதிர்த்து இழக்கிறதுக்கு பேர் தான் சார் தோல்வி. சரி சொல்லுங்கள் சார். சரி, எடப்பாடி எடுக்கிற முடிவு சரிதான் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிற தங்கமணியும் வேலுமணி தங்கள் சொந்த ஊரில் தோக்குறாங்க. அண்ணாதிமுக தோற்கிறத கண்ணீரோடையோ வேதனையோடையோ வேடிக்கை பார்க்குறாங்க, அல்லது பேச்சு வராமல் மௌனமாக இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தலைக்கருத்தராக தானே இருந்தார் எடப்பாடிக்கு வேலுமணி. தொண்டாமுத்தூர் போயிடுச்சே சார் திமுக கிட்ட. இல்ல சார், மௌனம் எப்ப வெளியே வரும்? அதுதான் சொல்றேன். அந்த இருங்க இருங்க, அது அப்படியே தங்கமணி வேலுமணி மட்டுமல்ல, சசிகலாவை ஆதரிக்க நினைக்கிற எக்ஸ் ஒய் யாரா இருந்தாலும், தினகரன் எல்லாரும் கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிற யாருமே கூட செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாய் திறந்து பேசுவான்னு எதிர்பார்க்கறது அதிகப்படியானது. அரசியல் நீங்க அப்படிலாம் எதையுமே எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 20 மேற்பட்ட எம்எல்ஏக்களும் எதிர்குரல் எழுப்ப தயாரா இருக்காங்க. நான் 3 மாசம் முன்னாடியே சொன்னேன், சில சூழலுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. என்ன சூழல் இப்ப என்ன தெரியாது, தெரியாது அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தா பாக்கணும். நம்ம சில வர தகவல்கள் வச்சுதான் ஒரு வார்த்தை பேச முடியுமே தவிர, இது நடக்கும் இது நடக்காது அப்படின்லாம் யூக பேசுறது நல்லதில்ல. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சலசலப்பு அதிமுக, அந்த சலசலப்பின் மையப்புள்ளி ஓபிஎஸ் தான். அதுக்கு காரணம் அவர் இருக்கிற துணிச்சல் அற்ற தன்மை தான். அதை தான் முதல்ல சொன்னேன். இல்ல இந்த இடத்துல வந்து திருமதி சசிகலா அவர்களோ எதுவும் பேச மாட்டேன்றாங்க பெரிய அளவுக்கு. யாரையாவது அலிகேஷன் வைக்கணும்னா கூட நேரடியாக வைக்க மாட்டேறாங்க. திரு இபிஎஸ்ஸும் மௌனம் காக்கிறார். திரு ஓபிஎஸ் இந்த சலசலப்புக்கெல்லாம் காரணம் நீங்க சொல்றீங்க. இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு, எப்போது நடக்க போகிறது? காலம் தான் தீர்மானிக்கும். அதை தாண்டி எந்த வார்த்தை சொன்னாலும் அது அர்த்தமற்ற விவாதமாகவும் அர்த்தமற்ற வார்த்தைகளாகவும் தான். சரி, ஒவ்வொரு முறையும் சசிகலா பெயரும் தினகரன் பெயரும் அடிப்படும் போது, அதிமுகவில் இணைவார் என்று அடிப்படும் போது, ஒவ்வொரு முறையும் அவர்கள் தான் தோல்வியடைவது போல தெரிகிறது. ஏன்னா எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாத மாதிரி தெரியுது. சரி, இந்த தீர்மானத்தை போட்டது சையதுகான், இல்ல சசிகலா பங்கு இருக்கா? ஆஹா, தீர்மானம் போட்டாங்க நாளை இந்த கட்சி என் கைக்கு வந்துடும், சசிகலாவோட அறிக்கையை நீங்க படிச்சீங்களா? இல்ல. தினகரன் பேரும் அந்த தீர்மானத்தில் இருந்துச்சு. தினகரன் என்ன பேசினார்? அடுத்த நாள் பேட்டி கொடுத்தார். இது ஒரு மாவட்டத்தினுடைய கருத்து. நான் ஒரு தடவை சொல்கிறேன், அண்ணாதிமுக தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். தேனி மாவட்டம் அண்ணாதிமுக சுய பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க, தீர்மானம் போட்டிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் இருக்கிற அண்ணாதிமுக ஒட்டுமொத்த கட்சி என்ன நினைக்குதுன்னு பார்க்கணும். என் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு, அப்போ ஏன்னா அவர் தனியாக கட்சி நடத்திட்டுருக்கிறாரு, அவருடைய முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்னு தான் தினகரன் சொன்னாரே தவிர, இந்த தீர்மானம் போட்டாங்க நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல முடிவு எதிர்பார்க்குறோம்னு சொல்லி தினகரன் காத்திருந்தா, சசிகலா காத்திருந்தா? ஏன்னா சார், 7 நாள் காத்திருந்தாங்க, 8 நாள் வரைக்கும் ஒன்று நடக்கலாம், அவர்களுக்கு கிடைத்த தோல்வி நீங்கள் சொல்லலாம். இது அண்ணாதிமுகவோட உட்கட்சி குழப்பம் சார். இன்னைக்கு வரைக்கும் அப்படி பார்த்தா நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை, கட்சி கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்குங்கிறது ஒரு வகையில் தோல்வி எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் தானே தவிர, சசிகலாவுக்கு தினகரனுக்கு இல்லை துளி கூட சம்மந்தம் இல்லை. இல்லை, குழப்பங்கள் நிறைந்ததா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நீக்கத்தில் வந்து ஒன்னா கையெழுத்து போடுறாங்க. சொந்த தம்பிக்கே போடுறாரு திரு ஓபிஎஸ். இல்லை, அதான் சொன்னேன், இந்த தீர்மானத்துக்காக நீக்கப்பட்டவர் அல்ல ராஜா. முதல்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு. அது எதற்காக? இல்ல, அதுதான் சொல்றேன், அதனாலதான் நம்பகத்தன்மையற்றவர்னு ஒரு வார்த்தை ஓபிஎஸ்க்கு சொல்றேன். உங்க தீர்மானத்தை நம்பி போனார் ராஜா. ரெண்டுக்குமான தொடர்பு அதுதான், லிங்க் பாயிண்ட் அதுதான். நீங்க தீர்மானத்தோட ஒப்பிட வேண்டாம். தீர்மானத்தை நம்பி, சரி ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாளா பாக்காத ராஜா என்னைக்கு போனா? தீர்மானம் போட்ட பிறகு சரி அண்ணன் ஒத்துக்கிறார் போல, அப்ப கட்சியில ஏதோ நடக்குது போலன்னு ஒரு தொண்டனா கூட ஒரு பார்க்க போயிருக்கலாம். அப்போ நான் போனது அண்ணனுக்கு தெரியாதுன்ற அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மதிக்கணும். அது பொய்யாகவே இருந்தாலும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை, வெளிப்படையா வந்த வார்த்தையை நம்ம மதிக்கணும். அண்ணனுக்கு தெரியாது, நான் போய் பார்த்தேங்கிறார். வெளியிலேருந்து பார்க்குற ஒரு அரசியல் பார்வையாளராக என் கருத்து என்னென்னா, அந்த தீர்மானத்தை நம்பி அவர் போயிருப்பார். சரி, அப்போ நம்ப வச்சு கழுத்திருக்கிறார் ஓபிஎஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா, யாராவது சொன்னால் நான் மௌனமாக தான் இருப்பேன், அதை மறுக்க மாட்டேன். இந்த இடத்துல வந்து சசிகலாவும் தினகரனும் ஒன்றாக தான் சேர்ந்து பயணிக்கிறாங்களா இந்த விஷயத்தில்? அப்படி தெரியலையே சார். அதுக்கு அவசியமும் இல்லை சார். இப்போது அதிமுகவினுடைய அதிமுக ஒரு அழைப்பு விடுக்குது, பிரிந்திருந்தவங்களாம் வாங்கன்னு செயற்குழுல ஒரு தீர்மானம் போடுறாங்க, பொதுக்குழு ஒரு தீர்மானம் போடுறாங்க. சசிகலா சரி நான் வரேன், பேச்சுவார்த்தை எங்கே அழைக்கலாம்னு ஒரு அறிக்கையோ ஆள் மூலம் சொல்லி அனுப்புகிறாங்க. தினகரன் மௌனம் காக்கிறார், அல்லது இந்த இணைப்புக்கு நான் தயாராக இல்லைன்னு சொன்னால் சசிகலாவும் தினகரனும் வெவ்வேறு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு கூட அப்படின்னு நீங்கள் விமர்சிக்கலாம். இப்போ எந்த விஷயத்தில் அவங்க ரெண்டு விலகி போகிறாங்கன்னு சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எந்த இடத்துலன்னா, சசிகலா அவர்கள் ஒரு வீவில் பயணிக்கிறாங்க, ஆனால் தினகரன் அதனோடு உறுதுணையாக இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கக்கூடாது சார். சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவருடைய பார்வையில் சட்டப்படி வழக்கு நடந்துக்கிற வச்சு பார்த்தா சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர், டெஸ்பியூட்டட் ஜெனரல் செக்ரட்டரி. தினகரன் அமமுகவோட பொதுச் செயலாளர். எப்படி சார் ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்க முடியும்? அரசியல் பயணம், புரியுதுங்களா? ஜெயலலிதாவின் பிள்ளைகள்னு சசிகலாவும் வருவார், எடப்பாடி வருவார், தினகரன் வருவார், ஓபிஎஸ் வருவார். கட்சி தனித்தனி என்டிட்டி எல்லாருமே. இவங்க ஒரு கட்சியை கிளைம் பண்ணுறாங்க, அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் ஒன்றா இருக்கணும்னு எதிர்பார்க்குறது எந்த வகையில் நியாயம்? மீடியாக்கள் அப்படி எதிர்பார்க்கறது தப்பு. நான் சட்டப்படியும் பார்க்கறேன், அரசியல் ரீதியாகவும் பார்க்கறேன். இதுல பார்க்கும்போது இபிஎஸ்க்கு விருப்பமே இல்லை சார், அப்படிதான் தெரிகிறது. திரு ஓபிஎஸ்க்கு இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்கிறார்.
இது இது யார் முதல்ல வந்து முந்தி வந்துகிட்டு இந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேர்ல? அப்படி இல்லை, நம்மளுடைய விருப்பம் என்னவா சார் இருக்க முடியும்? ஒரு காரியம் நடந்தால், நடக்க தவறினால் அது ஏன் எதனாலன்னு விவாதிக்கலாமே தவிர, இவர் இதை செய்யணும் அவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அது நமக்கு அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை. சரி, இவங்க இவர்கள் இருவருமே ஒரு புள்ளியில இணைந்து செயல்படுறாங்கன்றத உங்களால உணர முடியலையா? யார் ரெண்டு பேரும்? ஓபிஎஸ் இபிஎஸ்ஓ? நிச்சயமா இல்ல, அந்த ஒரு புள்ளி முக்கியமான புள்ளி. என்ன ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க நம்ம கட்சி அப்படின்றதுல ஒண்ணு நீங்க இல்ல நானு அப்படின்ற மாதிரி? அப்படி வந்தா கூட ஏதோ ஒரு நிர்பந்தத்துல ஒரு அறிக்கை ஒன்னா வருதே தவிர, அதற்கு அடுத்த நாள்ல இருந்து ரெண்டு பேரும் தனித்தனியா செயல்படுறாங்க. நிச்சயமா ஜெயக்குமார் நடந்துகிட்டது சட்டப்படி தப்பு. சட்ட அமைச்சராகவே இருந்தவர் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஒருத்தன் குற்றமே செஞ்சதா கூட சட்டையை கழட்டுன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, ஜெயக்குமார் உட்பட நான் சொல்றேன். ஸோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கார் சட்டத்தின் பார்வையில், அந்த செக்ஷன் படி ஒரு தப்பு செஞ்சிருக்கார், அவர் ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக அதிமுக அந்த அரசியல் தான் பண்ணணும். நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க, ரைட்டு. அப்படி பழி வாங்கி, உங்கள் பார்வையில் பழி வாங்கி சிறையில் தள்ளப்பட்டிருக்கிற ஜெயக்குமாரை ரெண்டு பேரும் ஒன்றா கூட போய் பார்க்க மாட்டீங்களே? ஒரு புள்ளி காட்டுங்க, அந்த புள்ளியை ஒரு பெரிய டாட்டா காட்டுங்க, சொல்லுங்கள் சார், ஒரு ஒரு பூலோக உருண்ட மாதிரியாவது காட்டுங்களேன் ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் இருக்காங்கன்னு. மிக முக்கியமான தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த சம்பவத்தை எல்லா தொண்டனும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா? அந்த தொண்டனுக்கு நீங்கள் என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க? எடப்பாடி தனி, நான் தனி. அப்படியானே சார் நீங்கள் காமிச்சிங்க? நான் இல்லாத சொல்கிறேன்னா சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் தப்பாக சொல்லுங்க சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிதான். அப்போ எங்கே ஒரு புள்ளிங்கிறது எங்கே சார்? அந்த புள்ளியை காட்டுங்களேன் நானும் பார்க்குறேன். ரெண்டு பேரும் ஒரு ஒரு புள்ளியில சமரசர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? ஆகலாம் சார், இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருந்தா நம்ம சொல்ல முடியும். திருப்பி யூகத்துக்கு தான் நீங்க என்ன எழுத்துட்டு போறீங்க. யூகத்துக்கு நான் சத்தியமா பதிலே சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அது 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 ஒரு அர்த்தமற்றதா தான் இருக்கும். இன்னைக்கு நடக்கிற உண்மை என்ன? ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில இல்ல, ஒரு வீட்டுல ஒரு ஊர்ல கூட சந்திச்சுக்க மாட்டாங்க. என்ன ஆக போகிறது அதிமுகவின் எதிர்காலம்? நிச்சயமா இவ்வளவு தூரம் கடுமையான விமர்சனங்களை நான் வைக்கிறேன் எடப்பாடி மேல, ஓபிஎஸ் மேல, எந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிறார்களோ அந்த இயக்கத்து மேல வைக்கலாம் கூட, அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்குறவர்கள் மேல காரணங்களின் அடிப்படையில் கடுமையான விமர்சனங்களை கடந்த 5 ஆண்டுகளாக நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போவும் நான் சொல்லுவேன், அதிமுக மிகப்பெரிய மக்கள் இயக்கம், அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த சர்வே பெர்சன்டேஜ் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இதெல்லாம் ஒரு நாள் கூத்து, ஒரு விவாதத்துக்கு பயன்படும், ஒரு ஆய்வு கட்டுரைக்கு பயன்படும். இது தொடர்ந்து போனால் ஒரு இயக்கம் எவ்வளோ பெரிய இயக்கம் அழிவுக்கு வரும். நான் இன்னைக்கு நிலைமையை தான் சொல்லுவேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். நமக்கு அனு முன்னாடி என்ன நடந்துட்டு நம்ம விவாதிக்கலாம், பேசலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அதிமுக மிகப்பெரிய இயக்கம், அதை யாருமே மறுக்கலை. அந்த இயக்கம் இன்னும் அழிஞ்சு போயிடக்கூடாது தான் சையத் கான் மாதிரியான நபர்கள், அன்வர் ராஜா மாதிரியான நபர்கள் துடிக்கிறாங்க. இந்த தொண்டர்களின் குரல்களுக்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் இல்லை. நாளைக்கு எதிர்காலத்தில் ஒருவேளை சசிகலா தலைமைக்கு வந்தால், தினகரன் தலைமை பொறுப்புக்கு வந்தால், அந்த தினகரனும் சசிகலாவுக்கும் கூட நான் இந்த வார்த்தையை தான் சொல்வேன், தொண்டர்களின் குரலுக்கு மதிப்பு கொடுக்காத வரைக்கும் எந்த இயக்கமும் அழிவு பாதைக்கு போகும். அப்படி மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற அதிமுக தோல்விகளை சந்தித்தாலும் கூட, ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிற இந்த இயக்கம் அழிவு பாதைக்கு போயிடக்கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்கன்னா, தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல கூப்பிட்டு பேசணும். எடப்பாடிங்கிற தனிநபருடைய முடிவு ஒரு முடிவே கிடையாது, அது சர்வாதிகாரம். அந்த எடப்பாடிக்கு கீழே இருக்கிற எடப்பாடி நகர செயலாளர் நினைக்கிறார், நகர பொருளாளர் என்ன நினைக்கிறார்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேலம் மாவட்டத்தில் 10 பேர் இருப்பான், 3 கோஷ்டி இருக்கும். அந்த 3 கோஷ்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தனித்தனியாக கூப்பிட்டு பேச வேண்டிய கடமை கட்சி தலைமைக்கு இருக்குது. அதில் இணை தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடிக்கும் அது இருக்குது, தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ்க்கும் அது இருக்குது. அப்படி நினச்சதுனால தான் சையதுகான தீர்மானம் போகிற அளவுக்கு அனுமதிக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் அந்த முடிவில் உறுதியாக இல்லைங்கிறனால இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறார். இதை தொடர்ந்தால் அதிமுகவுக்கு நல்லதல்ல. அதிருப்திகள் அங்கங்கே எழுந்தாலும் அதை ஏதோ ஒரு புள்ளியில் அடைக்கிறாங்களே சார் இவங்க எல்லாருமே. அதான், அதுக்கு பேர் ஜனநாயகமா? அது ஆரோக்கியமா? அது அதிமுகவுக்கு இல்லை, எந்த இயக்கத்துக்கும் நல்லதான் நீங்களே சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரையில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இதனுடைய பின்னணியில் இப்பவும் ஏதேனும் பாஜக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்லை, அப்படி இருக்கிறதா நினைக்கல. அதுக்கு அவசியமும் இல்லை, அதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை.